வணக்கம் நண்பர்களே. அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா? இதில் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜம்தான். அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியம் இல்ல? டெல்லி பாஜக டேர்ம்ஸுக்கு தக்கன இருக்கும் மாதிரிலாம் இப்போ ட்ரெண்ட் சொல்லுது. என்ன டேர்ம்ஸ் இருக்கும் அது நமக்கு தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக வந்து 2014 மாதிரி எடப்பாடி இல்லாமல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இந்த மாதிரி ஒரு 14 டைப்பில் எதிர்ப்பு வாக்குகள் சதுரட்டுங்கிற மாதிரி ஒரு அணி அமைக்கிறதுக்கான ஒரு மூவில் அண்ணாமலை இருக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மேலே இருக்குது. அது அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, அண்ணாமலை அதை நோக்கி போகிற நகரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் கருதுறேன். அது விளக்குறோம். நீங்கள் அதாவது அதிமுக ஒதுக்கி விட்டு பாஜக மற்ற கட்சிகள் நீங்கள் சொன்ன கட்சி அது அதிமுக தானே, தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் தானே ஓபிஎஸ் இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஒரு வேளையா அதிமுக இரட்டைலை கிடைத்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பாஜக அந்த இடத்துல இரட்டைலை விஷயத்தில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன பதில மூணு விஷயம் சொல்லிட்டீங்க, அது விளக்கணும் மக்களுக்கு. முக்கியமாக அண்ணாமலை தனியாக அதிமுக இல்லாத அணியாக ஒன்று உருவாக்க வேண்டும் நினைக்கிறான்னு சொல்றீங்க. அந்த அணியில் எடப்பாடி இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி இல்லாமல் தான் உருவாக்கணும். அந்த அணி எப்படி அமைய நினைக்கிறீங்க? அந்த அணி பாஜக முன்னெடுக்கூடிய அணியாட்டு பன்னீர்செல்வம், அமனபிள் அவருக்கும் ஒரு அதிமுகங்கிற லெவலில் கணிசமான அதிமுக வாக்கில் அவர் பிரிக்க சக்தி படைத்த ஒரு தலைவராட்டு, தொண்டர்களின் ஆதரவை பெற்ற தலைவராட்டு, ஒரு கட்டத்தில் அவருக்கு 45% ஓட்டு இருக்குங்கிற அளவுக்கு கருத்து கணிப்புகள்லாம் வந்தது நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு அதிமுக அரசியலுக்குள்ளே மேலே நின்ற ஒரு தலைவர் இன்றைக்கும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு பலம் இருக்குங்கிறதை அங்கீகரித்து அதை அங்கீகரிக்கிறது மாதிரி அவருக்கும் இடங்களை கொடுத்து பாஜகவுக்கும் ஒரு பாஜக முன்னின்று செயல்படுத்தக்கூடிய அணியாட்டு அதை காட்டி தினகரன் அவருக்குள்ள பலத்துக்கு தக்கன ஒரு இடங்களை கொடுத்து ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்கள்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு தொகுதியை ஃபைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி படைத்தவங்க. ஸோ இந்த தன்மையில் ஒரு அணி அமைஞ்சா என்ன லாபம் கிடைக்கும்னா, இந்தியாவிலே மோடி தலைமைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டில் வந்து 10% ஓட்டுக்கு மேலே குறைவாக கிடைச்சது தமிழ்நாடு. நீங்கள் 30% ஓட்டு தான் பாராளுமன்றத்துக்கு இந்த அணிக்கு கிடச்சிது. இந்த அணியில் சில கட்சிகள் குறைஞ்ச பிறகும் 40% ஓட்டு இரட்டை தலைமைக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு. இபிஎஸ் தாங்க சிப்பின் சாத் சொல்லியிருந்தாங்க, பட் கையெழுத்து போட்டதில் ஓபிஎஸ்ஸும் இருந்தார். அதுக்கு வந்து 40% ஓட்டு கிடச்சிருக்குன்னா, கோர் அதிமுக ஓட்டர்ஸில் 10% திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் திலகம், எம்ஜிஆருங்கிற அந்த புள்ளிக்குள்ளே இருந்து அவங்க வந்து திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணை ஆளணும், திராவிட இயக்கத்தை தவிர திராவிட இயக்க கொள்கைக்கு ஓரளவு உடன்பாடான காங்கிரஸை கூட நாங்கள் ஏற்றுக்குவோம், திராவிட இயக்க கொள்கைக்கு முழுமை எதிரான ஜனசங், ஜனதா, பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு 10% ஓட்டு அதிமுகவுக்குள்ளே இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி மக்களவைத் தேர்தலில் 30% தான் மோடி தலைமைக்கு கிடைச்சிது. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும், இமாச்சல் போன்ற ஸ்டேட்லலாம் 30%க்கு மேலே அதிகமாக மக்களவையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மோடிக்கு இருந்தது. எல்லா ஸ்டேட்லேயும் 10%, 15%. இந்தியாவிலே இந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் கூட கிடைச்சது கிடையாது. லீடர் எபோவ் பார்ட்டியில் எக்ஸ்ட்ராடினரியாக மோடி நிற்கக்கூடிய அளவுக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நிற்கும்போது, தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டேட்டில் திராவிட இயக்க வாக்குகள்னு திராவிட இயக்க அதை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு ஊடகத்திலே அந்த திராவிட இயக்க புள்ளிகள், அந்த திராவிட இயக்க பேச்சுகள் பெருசாக இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி அணியெல்லாம் நீக்கமர நினைஞ்சிருக்கிறாங்க. ஜெயக்குமார்னாலும் சரி, தம்பித்துறைனாலும் சரி, இன்றைக்கி அமித்ஷா பார்த்துருக்கிறாரு இதே தம்பித்துறை திராவிட இயக்கம்னு என்னென்னலாம் பேசினார். பாராளுமன்றத்தில் அவரை பேசின பேச்சை எடுத்து பாருங்கள், ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேபி முனுசாமி திராவிட இயக்கங்கிற பேரில் பாஜக ஒரு ஜாதியை எதிர்ப்பார் அவர். அடுத்தபடியாக சிவி சண்முகம், ஜெயக்குமார், தமிழ்மகன் உசேன் அவைத்தலைவர், இவர் வைகை செல்வன், இப்படி வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே திராவிட இயக்க உணர்வாளர்கள் பேரில் பெரிய ஒரு கூட்டம் அதிமுகவுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த செயற்குழு கூட்டத்தை கூட எடப்பாடி பண்ணலை. எடப்பாடி இல்லாத அணியை உருவாக்குவதன் மூலம் பாஜகவுக்கு என்ன லாபம், அண்ணாமலைக்கு என்ன லாபம்? நிச்சயமாக அண்ணாமலைக்கு லாபம் வந்து எடப்பாடியை வீழ்த்தினாதான், குலதெளியை வாழ வீழ்த்தினாதான் இளங்கன்று வளர முடியுங்கிற
புள்ளியில் ஒரே சமூகத்தில் ஒரே பகுதியை சேர்ந்த இதில் எடப்பாடி விழுந்தால் தான் அண்ணாமலை வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது அண்ணாமலைக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸு. அண்ணாமலைக்கு அந்த பர்சனல் பொலிட்டிக்ஸோட பாஜகவின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. முக்கியமாக நீங்கள் அண்ணாமலையுடைய சுயநல அரசியல் காரணமாக இல்லை நீங்கள் யூஸ் பண்ண வேர்டு தான், நீங்கள் தான் யூஸ் பண்ணீங்க. இல்லை அந்த அண்ணாமலையோட அந்த நலனோட பாஜகவின் பொது நலமும் இருக்குது. மோடிக்கு ஒரு வேலி அடிச்சுன்னு அண்ணாமலை இருக்கிறாரு. அந்த புள்ளியில் எடப்பாடி விழுந்தாருன்னா அது பாஜகவுக்கு லாபம், பாஜகவோட அண்ணாமலைக்கும் லாபம். இதை பாஜக மேலிடம் ஏத்துக்குதா? நிச்சயமா பாஜக மேலிடம் இதை வந்து தங்களுக்குள்ள ஒரு பார்கெனிங் இதாட்டு எடப்பாடி கிட்ட பயன்படுத்தும். அதுக்கு எடப்பாடி எந்த அளவு இறங்கி வர்றாருங்கிறத இப்போ இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இறங்கி வரக்கூடிய அளவு வேறு என்னங்கிறது போகப்போ தான் தெரியும். ஆனால் அவர் இறங்கி வர்ற மாதிரி வெளியே தோற்றம் காட்டினாலும் தம்பித்துறப்பை பார்த்தாலும் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், ஜப்பான்காரில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, உகாண்டாவில் கூப்பிட்டாங்கன்னு இந்த கரகாட்டக்காரனில் பேசுகிற மாதிரி அங்கே பேசினேன்னு பேசிகிட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து ஊடகங்களுக்கு அனுப்பக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பாஜக எதிர்ப்பாளர்களாக ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் உள்ளவங்களாக திராவிட இயக்க கருத்தியலை தாங்கி பிடிப்பவங்களாக தான் இருக்காங்க. சேலம் மணிகண்டன் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் அந்த ஆட்டு கொஞ்சம் உண்மையில் அந்த கூட்டணி வரும்னு நினைக்கக்கூடியவர். மீது எல்லாமே வந்து பாஜக என்ன இருக்குது, திராவிட இயக்கம் தான் அந்த மண்ணை ஆளும், ஒரு திராவிட இயக்கம் போனால் இன்னொரு திராவிட இயக்கம், சட்டசபையில் அதுதானே சொன்னார் கே பி முனிசாமி. அப்போ இவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டுப்பட தயார். பாஜக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக கூட்டணி இருந்தால் 10% திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டுப்பட தயார். அதை வந்து சில அறியாத அப்பாவி பிராமணர்களும் 4-5 பேர் பாவம் இக்னரண்ட் ஃபெல்லோஸ், அந்த இக்னரண்ட் ஃபெல்லோஸும் இது கூட சேர்ந்து ஒத்து ஊதுவதையும் சில ஊடகங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதுதான் 2019 ரிசல்ட்டுக்கும் 21 ரிசல்ட்டுக்கும் உள்ள மோடி லீடர்ஷிப்புக்கு இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் 10% குறைஞ்சதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க திரு அண்ணாமலை தன்னுடைய சுயநல அரசியல், அதே சமயத்தில் மோடியின் நலம், எல்லா பொது நலத்திலையும் சுயநலம் இருக்குங்க. அண்ணாமலை வித்தியாசம் கிடையாது, ரவீந்திர துரைசாமி வித்தியாசம் கிடையாது. சரி, அந்த சுயநலம் ப்ளஸ் பாஜக நலம், இதில் அந்த அண்ணாமலை தனியாக போவதற்கு, பாஜக எடப்பாடி இல்லாத அணியாக அமைப்பதற்கு விரும்புகிறார் நீங்கள் சொல்கிற அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை தன்னுடைய பேர பலத்திற்காக பாஜக மேலிடம் பயன்படுத்துங்கிறீங்க. ஒன்று எடப்பாடியோட பேரம் செய்வதற்காக இதை பயன்படுத்தும், இல்லாட்டி தனியாக போகுமா இல்லை கூட்டணிக்கு தயாராகுமா பாஜக மேலிடம்? இல்லை தனியாக போகணுங்கிறது தான் அண்ணாமலையோட விருப்பம், என்ன என் போன்ற மோடி வெல் விஷயத்தோட விருப்பமும் தனியாக போகிறது தான் நல்லது. நீங்களும் தனியாக போனதை நினைக்கிறீங்களா பாஜக? நிச்சயமாக தனியானா பன்னீர்செல்வம் தினகரன் அந்த அந்த இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது இடம் கிடைக்குமா அதில்? இதில் தான் ஒரு வேளையில் எதிர்ப்போட்டு சதறி வந்து கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை போன்ற இடங்களில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எங்கள் டீமால் பண்ண முடியும், எங்கள் பைரவி செபாலஜிஸ்ட் டீமால் அதை பண்ண முடியும் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சொன்னது இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையோ நீலகிரியெல்லாம் இல்லையா? அது வந்து வாஷ் அவுட் ஆயிரும். கொங்கு மண்டலத்தில் வந்து டபுள் எதிர்ப்பில் வாஷ் அவுட் ஆயிரும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமி கல்டிவேட் பண்ணி பலரும் வந்து அண்ணாமலைக்கு எதிராட்டும், வெளிப்படை அண்ணாமலைக்கு எதிராட்டும், உள்ளுக்குள்ளே பாஜகவுக்கு எதிரான நிலைமையிலே அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டிக்கு நாடார் மாதிரியோ வன்னியர்கள் மாதிரியோ எதிர்ப்போட்டு கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த விதமும் அவர் நடக்கூடிய விதமும் அவரை மையமாக வச்சு ஒரு பெரிய எதிர்ப்போட்டு கொங்கு மண்டலத்தில் இருந்துட்டு 2019 வாஷ் அவுட் ஆயிட்டு 2019 ரொம்ப மோசமாக வாஷ் அவுட் ஆகும், சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அது 2023 நடந்த இப்போ நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்குது. ஸோ அந்த அப்கோர்ஸ் 62 MLA எடப்பாடிட்ட இருக்கிறாங்க, 95% கட்சி இருக்குது, பலமான அமைப்பு அவர்கிட்ட இருக்குது. என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பும் அவங்க உள்ளே இருக்கக்கூடியவங்கள்ட்ட, அவர் கூட இருக்கவங்கள்ட்ட உள்ள பாஜக எதிர்ப்பும் அவருக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்ப்பும் பாஜகவுக்குள்ள எதிர்ப்பும் சேர்ந்து எதிர்ப்புகள் குவிஞ்சி கொங்கு மண்டலம் வாஷ் அவுட் ஆயிருங்கிறது 100%க்கு 100% உறுதி. 2019 அதுதான் நடந்தது, ஈரோடு கிழக்கும் அதை தான் கட்டியும் கூறுது. பெரிய அளவில் ஹியூமிலிட்டி எஃபெக்ட் ஆட்டு அந்த வாஷ் அவுட் வந்து ரொம்ப பெரிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஓட்டிலையுமே வந்து ஒரு கணிசமான ஓட்டு வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டாக இருக்குது. அது தனியாக அவரே பிரிச்சுட்டு போனால் ரொம்ப வெள்ளன் கூட்டுங்கிறது தான் என் போன்றவரோட பார்வை. திரு அண்ணாமலை தனியாக போகணும் விரும்புறாரு, அதிமுகவோட போனால் ராஜினாமா செய்ய கூட தயார் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கிற சமயத்தில் நேரடியாக அமித்ஷா கூட்டணிக்கு தயாரானது ஏன்? நிச்சயமாக அதுக்குள்ள விலை வந்து 20 சீட்டாக இருக்கலாம், 15 இருக்கலாம், அது கணிசமான சீட்டாக இருக்கலாம், வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் கூட ஒரு கட்சி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு 8-10% ஓட்டு வரக்கூடிய தன்மையில் இருக்கலாம். எது லாபங்கிறது தானே அண்ணாமலைன்னு சொல்கிறாரு. ஆனால் முதல்ல சொன்னது பாஜக தானே? நிச்சயமாக எதுனாலும் கூட
ஒரு டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு வந்து எடுத்தடுப்பில் பொலிட்டிக்கல் இதை பண்ண முடியாது. சைக்கிள் எங்கே போகும்னா மூப்பனார் வந்து சொல்ல மாட்டார். கடைசியில் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா பார்கெயின் பண்ணி பெரிய அளவில் சீட்டை வாங்கிடுவார். ஸோ அந்த பார்கெனிங் பவர் வந்து இன்றைக்கி பாஜகவுக்கு கிடச்சிருக்குது. மெகா கூட்டணின்னு சொன்னார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மைனஸு பாமக மைனஸ்னு பேச வச்சார். காங்கிரஸ் கூட்டணியும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் எதிர்பார்த்தார். அது 15% ஓட்டு உள்ள இவருக்கு அது கிடைக்காதுங்கிற புள்ளி, வெற்றி வாய்ப்பு இல்லாத அவருக்கு கிடைக்காதுங்கிற புள்ளி வந்து தெளிவாயிட்டு அந்த கூட்டணி ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அடுத்த கட்டம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அறிவிப்போன்னு சொன்னார் ஐயா நண்பர் டிஜே சொன்னார். தேர்தல் நேரத்தில் கூட்டணி இப்போ வந்து பாஜகவோட தான் கூட்டணி. இன்னும் பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு 2000 ஓட்டை வச்சுக்கிட்டு 3 சீட்டு பெங்களூரில் கேட்போம், இன்னும் கர்நாடகாவில் கேட்போம், இன்னும் அமித்ஷாவை இவர் தம்பித்துறை பார்க்குறதும் நாங்கள் அங்கே பேசணும் இங்கே பேசணும்னு சொல்கிறதும் நாங்கள் பாஜகவோட தான் இருக்கணும்னு அவங்க இறங்கி வராங்க. இதை பயன்படுத்தி மேக்சிமம் பார்கெயின் பண்ணதுக்கும் பாஜக முயற்சி பண்ணலாம். அவங்க ஏன் இறங்கி வராங்கன்னா அண்ணாமலைக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடக்கூடாது. ஒரு தனி அணியாக போனாங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் இமேஜும் அதிமுக வாக்குவலி வங்கிக்குள்ள ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பெரிய வாக்குவலிமை இருக்குங்கிற ஒரு இமேஜ் வந்துடக்கூடாது. அந்த அணி ரெண்டாவது இடம் வந்துருக்க ஒரு தோற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்கு பாஜகிட்ட நெருக்கணி காட்டாங்க. நிச்சயமாக அமித்ஷா வந்து நார்மலாக தான் சொன்னார், அவர் ஒன்றும் பெருசாக ஸ்பெசிஃபை பண்ணி ஒன்றும் சொல்லலை. அப்கோர்ஸ் 62 எம்எல்ஏ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை தனக்கு கிளைம் பண்ணதில் ஒன்றும் வந்து ஆட்சேபம் இல்லைன்னே சொல்லிக்கலாம். அதை ஒன்றும் பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் மீடியாவும் ஹைலைட் பண்ணாங்க, நான் அதை மறுத்து பேச விரும்பலை. ஆனால் முதல்ல சொன்னது திரு அமித்ஷா கூட்டணி இருக்குன்னு, அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது எடப்பாடி அதை உறுதிப்படுத்துறாரு. எடப்பாடி உறுதிப்படுத்துறது மூலம் இறங்கி போகிறாரு அப்படிங்கிற இமேஜை ஏன் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க? நிச்சயமாக எடப்பாடி வந்து மெகா கூட்டணி சொன்னவர், தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி அமைப்புன்னு சொன்னவங்க. இவங்க வந்து கூட்டணி இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் அவங்க கண்டிஷனை உள்ளே வரும்போது சில கண்டிஷனை போடலான்னு வச்சுருப்பாங்க. ஒரு வேளையில் ஓபிஎஸ்ஏ உள்ளடக்கி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது முடியாது. அதுக்குள்ள காலகட்டங்கள் கடந்து போயிட்டு யாரும் அரசியலில் வந்து பிடியை விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் இங்கே உள்ள வாக்காளர்களும் மோடி எதிர்ப்பு வாக்காளர்களும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறாப்புல, மோடி ஆதரவு வாக்காளர்களும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிறாப்புல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவே அதை உடைக்காமல் பன்னீர்செல்வம் தினகரன் ஒரு கூட்டணி போகும்போது மோடி ஆதரவு வாக்காளர்கள் எல்லாம் வந்து பாஜக பன்னீர்செல்வம் அன்னைக்கு வருவாங்க. மோடி எதிர்ப்பு வாக்காளர்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்ட்ராங் மேன் சிவி சண்முகம், மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கக்கூடிய மாவீரர், ஒன்றின் துணையின்றி இன்னொன்றை எதிர்க்கக்கூடிய தன்மையும் அந்த இதுவும் தமிழ் மண்ணிலே அவருக்கு தான் இருக்கு. அவர் கே பி முனுசாமி இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்கள்லாம் சேர்ந்து மோடி எதிர்ப்பு வாக்களை இவங்க பிரிக்கக்கூடிய அளவுக்கும், மோடி ஆதரவு வாக்குகள் வந்து மோடியை மையமாக வச்சு பாஜக அண்ணாமலை பன்னீர்செல்வம் அணிக்கும் வரக்கூடியா இருந்தா அது பாஜகவுக்கு ஒரு நன்மை பயக்கூடியதான் நான் பாக்குறேன். பாஜக அணி தனியாக அமைப்பது மூலம் லாபமா, அல்லது பாஜக அணி தனியாக அமைப்பது மூலம் லாபமா, அல்ல அதிமுகவுடன் அணி அமைப்பது லாபமா? பாஜக அணி பாஜக அதிமுக ஓபிஎஸ் இன்னும் அமைக்கிறதான் லாபம். காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெரும்பகுதி ஒரு 10% பேர் வந்து மோடி எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள். அது 2019-21 டேட்டாவை பார்த்தாலே டெல்லி தலைமைக்கும் தெரியும், அரசியலில் கூர்ந்து ஆய்வு பண்ணக்கூடியவங்களும் அதுக்கு தெரியும். அதே வேளையில் அவர் மிக அதிக சீட்டை எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் பண்ணுவார்னா அதுலேயும் வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஆஃபர் பண்ணுவார் அப்படின்னா எடப்பாடி கொடுக்குற நிலைமையில் தான், எடப்பாடி சீட்டு கொடுக்குற நிலைமையில் தான் பாஜக இருக்குது. நிச்சயமாக ஜெயலலிதா கொடுத்து தான் 29 சீட்டை மூப்பனார் வாங்கினார் சட்டப்பேரவையில். இல்லை மக்களவைத் தேர்தலுக்கு எம்ஜிஆர் சரண்டானார், ஜெயலலிதா சரண்டாருங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன். 2/3 எம்பி சீட்டை மக்கள் 89-91 சொன்னேன். ஸோ அந்த மூப்பனாருங்கிறது காங்கிரஸ்னா மூப்பனாருங்க அந்த புள்ளியில் சொன்னேன். யூ ஆர் கரெக்ட். நான் என்னோட ரெப்ரஸன்டேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கணும், காங்கிரஸ்ன்னு சொல்லியிருக்கணும். நான் மூப்பனார் தான் காங்கிரஸ்ங்கிற அந்த புள்ளியில் அதை பேசிட்டேன். ஓகே, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து 2019 3.5% வாக்குகளையும் பெற்று ஒரு எம்பி சீட்டு கூட பெறாத ஒரு கட்சி 15 எம்பி சீட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது கூட நல்ல ஒரு வாய்ப்பாக தான் கருதலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லாமே லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாங்கும் போது நல்ல ஆப்ஷன் பன்னீர்செல்வத்து கூட அண்ணாமலை லீடர்ஷிப்போடு நிற்கிறது தான் நல்ல ஆப்ஷன் கருதுறேன். அதை முறியடிக்கிறதுக்கு எடப்பாடி பல லாபி பண்ணி 15 சீட்டு தரேன் அது தரேன்னு அதை முறியடிக்கூடியவர்களுக்கு வந்துட்டாருன்னா அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் வந்து ஐ கேனாட் டூ அண்ட் டூ திங்ஸ். மோடிக்கு எது நன்மையோ அதை நம்ம சொல்லுவோம். எடப்பாடி ஏமாத்திட்டு போயிடுவார், அதில் அலர்ட்டாக இருக்கணுங்கிற புள்ளியை 1000 தடவை அழுத்தி சொல்லுவோம். ஏன்னா எடப்பாடிக்கு கேரக்டர் இடியோசின்கிரிசி தெரிஞ்சது தான். ஸோ இது
ஹூ மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னா அது எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருப்போம். அது வேற விஷயம். பாஜகவுக்கு எது சீட்டு கிடைக்கிறது லாபம், தனியாக போகிறதா எடப்பாடியோட போகிறதா? தனியாக போகிறதுல தான் சீட்டு கிடைக்க லாபம் இருக்குன்னு நான் கருதேன். ஏன்னா எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ஓட்டுகளில் ஒரு 10% ஓட்டு திராவிட இயக்கம்னு ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு போயிடும். அதுதான் 2019 30% மோடி தலைமைக்கு வந்தது. 2021 வந்து 40% நம்ம போனது காரணம்னா ஒரு 10% ஓட்டர்ஸ் வந்து மோடி எங்கே ஏற்றுக்க, திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, பெருந்தகை இந்த புள்ளிக்குள்ளே வந்து ஏற்றுக்கிட தயாராக இல்லை. அவங்கள தான் ஊடகத்துலேயும் அவங்களோட ராஜ்யம்தான் கொடி கட்டி பறக்குது, அவங்க தான் தூள் கிளப்புறாங்க. ஒரு சில பிராமண சமூகங்களும் அப்பாவிகள் விளக்கில் விழக்கூடிய விட்டில் பூச்சிகள் மாதிரி என் நண்பர் பாண்டே போன்றவங்களும் அதில் போய் விழக்கூடிய தன்மையை நான் பார்க்குறேன். எடப்பாடியோடு அதிமுக ஒன்றாக இருந்து எடப்பாடியோடு பாஜக கூட்டணி அமைத்தால் ஒரு 10 இடங்கள் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளும் சொல்லப்படுது இல்லையா? இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற அக்கறை இல்லாதனால தான் பன்னீர்செல்வத்தை தோத்து போன அணியிலிருந்து ஒரு ஈக்குவல் லீடராக இருந்த ஒரு தலைவரை நீக்க ஆரம்பித்தார். பாஜக வந்து டீஸ் பண்ணுற மாதிரி ஆட்களை விட்டு பேச வச்சார். சிவி சண்முகம் போன்றவங்களை விட்டு பேச வச்சார். பாமகவை அவரே வந்து அவமானப்படுத்தி பேசினார். இதெல்லாம் அவர் பண்ணாருன்னா பாராளுமன்ற தேர்தலுங்கிறது வந்து நம்ம பாஜகவோட கூட்டணி அமைச்சா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு 2006 ஜெயலலிதாவை தண்டித்த மாதிரி 2021 இவரை தண்டித்தது மாதிரி 26 தண்டிச்சிருவாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாங்கிறது தான் அவங்களோட ஆணித்தரமான கருத்து. நடராஜனின் சீடரான எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து அதுதான். இப்போ 3வது இடம் போயிருவோமோ? அண்ணாமலை தன்னோட அரசியல் நுணுக்கமான நடவடிக்கை மூலமாக இவ்வளோதானா அண்ணாமலைன்னு நினச்சோம். அவர் புகுந்து விளையாடுறாரு, அடித்து விளையாடுறாருன்னு சொல்லும்போது அவர் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காருன்னு சொல்லி அங்கே ஒரு அணி அமைச்சு நம்மளை 3வது இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளிடுவாரோ? அப்படி போனால் சீமானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஜம்பிங் பண்ணிட்டு இருக்கிற சீமானுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிருமோங்கிற அச்சமெல்லாம் அவரை வாட்டி வதக்கும் போது தான் அங்கே அமெரிக்காவில் பேசினேன், ரஷ்யாவில் பேசினேன், ஓண்டாவில் பேசினேன், ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்கலாம் விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பதிலில் கொஞ்சம் முன்னாலே சொன்னது என்ன அப்படின்னா, ரெட்டலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடி இருக்கிறார் அப்படின்னீங்க. அது பாஜகவோட கூட்டணி இருக்குது அப்படின்னு எடப்பாடி திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ரெட்டலை கிடைப்பதற்கான ஒரு முகாந்திரமாக? அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ரெட்டலை விஷயத்தில் சான்ஸ் எடுக்க முடியாது. இவருக்கு சில ரைட்ஸ் இருக்குது, அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதெல்லாம் நான் மறக்க வரல, நியாயத்தை பேசுவோம். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து பாரா 15 படி சசிகலாமையாருக்கு தொப்பியையும் ரெட்டை மின் விளக்க பன்னீருக்கும் கொடுத்த மாதிரி டார்ச் ஃப்ளேமை சிவசேனா ஒரு பிரிவுக்கும் வாழும் கேடயத்தை இன்னொரு பிரிவுக்கும் கொடுத்து வில்லம்பியும் ரெட்டையிலையும் வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு மக்களவைத் தேர்தலில் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது கேரண்டி இல்லை. அந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியால் சான்ஸ் எடுக்க முடியாமல் அவர் அதிலையும் திணறாரு. சரி, ரெட்டலை கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்ததுனால தான் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பை தொடர்ந்து வெளியிடறா திரு எடப்பாடி? அதாவது ரெட்டலை விஷயத்தில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது தான் அவர் பாஜக கூட நான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியும். ரெட்டலை கிடைச்சிருமா? இல்லை, அது சீயிங் இஸ் பிலீவிங். அந்த டைம் வரும்போது தான் அது சொல்ல முடியும். சரி, ரெட்டலை கிடைத்து விட்டால் இல்லை, எடப்பாடி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அது சந்தேகம் மேலே. இன்றைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர், நாளைக்கு எடப்பாடி கையில் அதிமுக இருக்கிறது என்ற எண்ணத்தில் பாஜகவும் அவருடன் கூட்டணி அமைக்க இருக்குங்க. ரெட்டலையில் தானங்க அருந்ததியர் மக்கள் கிழிச்சு பிச்சு பெசரட்டாகி துரத்திக்கு போட்டாங்க ஈரோடு கிழக்கில். பரே சம மக்கள் உண்டு இல்லைன்னு பண்ணும் பிறகு திருமாவளவன் பதறி போயிருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் நம்ம கம்யூனிட்டிகளை வளர்ந்துருவாங்களோ, இருதுரு அரசியல் போயிட்டுன்னா நம்ம செல்வாக்கு போயிருமோன்னு திருமாவளவனே அந்த பரே சம மக்கள் ரெட்டலையை தூக்கி வீசினதில் பதறி போயிருக்கிறாரு. அடுத்தபடியாக செங்குந்தர்கள் ரெட்டலையை பிச்சு எரிஞ்சிட்டாங்க. நாயுடு சம மக்கள் ரெட்டலையை கண்டுக்கல. இதுதானங்க ஈரோடு கிழக்கில் நடந்தது. ஆனால் வன்னியர்கள் கண்டுக்கிட்டாங்க, கொங்கு வேளாளர் கண்டுக்கிட்டாங்க. அப்போ கொங்கு வேளாளர் இன்ட்ரெஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் காப்பாற்றப்படுது, வன்னியர் இன்ட்ரெஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் காப்பாற்றப்படுது. இந்த பரையர் சமூகம், இவங்க அருந்ததியர் சமூகம், நாயுடு சமூகம், செங்குந்தர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் நமக்கு ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகனா கூட இவங்கெல்லாம் டெம்பரரி தான், தற்காலிகங்கள் தான், எப்போ வேணாலும் தூக்கி போடுவாங்க அம்மா, வேற வழக்கமான ரெண்டு டயலாக் உண்டு, அதையும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, இந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லும்போது தன்மையே மாறி இருக்கு. இந்திரா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் 35% ஓட்டு எடுத்திருந்தது, இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் 20% ஓட்டில் தான் இருக்குது. வாஜ்பாய் அத்வானி தலைமையில் இருந்த பாஜக 20% ஓட்டில் இருக்கும்போது இன்னைக்கு மோடி தலைமையில் உள்ள பாஜக அதோட 10-15% ஓட்டு மேலே எழும்பி வந்து நிற்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக என்ன தான் ரெட்டாலையை கொடுத்தாலும் இருந்தாலும் 15% ஓட்டு தாண்டாது. இது தமிழகம் 2024 காணத்தான் போகுது. சும்மா சின்னத்தை வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட்டை பேசிக்கிட்டு சமூக நீதியை சூறையாட முடியாதுங்கிறதும், ஈர்ப்பு சக்தி இல்லாத தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வாக்கெடுக்க முடியாதுங்கிறதும், காஸ்ட் நியூட்ரல் தலைமையிலான எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்குள்ள வாக்கு சமூக நீதியை சூறையாடக்கூடிய தன்மை உள்ள எடப்பாடி பழனிசாமி கிடைக்காதுங்கிறதும் 2024 உறுதியாக நிரூபிக்கும். அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அது களத்திலிருந்து நாம் சொல்கிறோம். இது 100% உண்மை.
ஆனால் திரு அண்ணாமலை மேலிடத்துடைய விருப்பத்திலிருந்து விலகி போகிறார் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு கண்டிப்பாக கிடையாது. என்னங்க இந்த கட்சிக்குள்ள புதுசாக வந்த ஒருத்தர் மேலிடத்தை எடுத்து பவர் பார்ட்டிஸ் பண்ணிட முடியுமா? மேலிட ஆசீர்வாதத்தோடு தாங்க எல்லாம் செய்கிறாப்புல. மூப்பனார் வந்து என் நண்பர் கலைஞரும்பார், வாழப்பாடி வந்து ஜெயலலிதா கூட தான் கூட்டணி பார்ப்பில்ல. ஜெயலலிதா அம்மையார் பதறிட்டு போய் மூப்பனார் வீடு தேடி வந்து உங்களை நான் எதுக்கலைங்க, 29 சீட்டு தந்துடுறேங்க, 11 சீட்டு எனக்கு போதுங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் தான் பண்ணணும்னு இல்லை. அண்ணாமலை அமித்ஷாவோட முழு ஆசீர்வாதத்தோடு தான் அரசியலை பண்ணுறாரு, பாஜக நன்மைக்கு தான் பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டார். அவருக்கும் நோக்கம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறி எடப்பாடிகிட்ட இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு ஓட்டு எடப்பாடியை எதிர்த்துட்டு எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு போட்டுங்கிறதான் அவருக்கும் நோக்கம். ஆனால் ஒருவேளை எடப்பாடி மிக கணிசமான ஓட்டை கொடுத்து டெல்லி தலைமைகிட்ட ஒரு ஆஃபரை கொடுத்து அவர் பண்ணார்னா ஓகே, 5 சீட்டு தமிழிசை வாங்கின இடத்துல 15 சீட்டு அண்ணாமலை தலைமையிலன்னா அண்ணாமலைக்கு அது வெற்றி தான். 15 சீட் வாங்குறது, அதாவது தேர்தலில் போட்டிடுவதற்கு 15 சீட் வாங்குறதே வெற்றி. நிச்சயமாக 15 சீட்டு வந்தால் இங்கே ஒரு 8-10% ஓட்டு கிடைக்கும்னா அந்த புள்ளியும் வந்து 5 சீட்டு வாங்கிட்டு தமிழிசை போன புள்ளியோட 15 சீட்டுங்கிறது கட்சி வாக்கு வங்கியாவது உயருங்கிற புள்ளியில் நல்லது தான். இப்போ பேச்சுவார்த்தைங்கிறது கூட்டணிங்கிறது சீட்டு எவ்வளோ ஒதுக்குறாங்கிறது தான் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி பெற்ற அணியில் வின் வின் வின்னு இருப்பாங்க, தோல்வியடைஞ்ச அணியில் வந்து ஏமாந்துட்டு போகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. பதிலின பகுதி கருத்தி குரிமைக்காக ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.